வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான, நல்ல டேஸ்டியான, சிம்பிளாக அப்படி சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு அருமையான கீரை பருப்பு குழம்பு, இல்லை கீரை சாம்பார், கீரை பருப்பு சாம்பார் எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்கள் ரொம்ப சுவையாக நம்மளுடைய செந்தூர் மசாலாவோட சாம்பார் பொடியில் செய்யும்போது அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் சட்டுன்னு நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். முருங்கைக்கீரை வந்து கீரைகளின் ராஜா. அதோட பலன்கள் நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அடிக்கடி வாரத்தில் ஒரு நாளாவது முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். இந்த கீரை குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு, வேக வச்ச தோரம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்தா போதும். ரொம்ப பருப்பு போடணும் சாம்பார் அளவுக்குன்னு அவசியம் இல்லை. தேங்காய் நெல்லை தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், அதுவும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 10 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். 2-3 காஞ்ச மிளகாயை கிள்ளி வச்சுக்கோங்க. சப்போஸ் பூண்டு சாப்பிடாதவங்களாக இருந்தால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை குழம்பு. இதை நல்லா முதல்ல வதக்கி விடுவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா 1 கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் நல்லா சின்னதில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய செந்தூர் சாம்பார் பொடி ரொம்ப ரொம்ப மணமும் சுவையாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் சேர்த்துக்கோங்க. முடியாதவங்க கண்டிப்பாக செந்தூர் மசாலா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது 1 டேபிள்ஸ்பூன் அளவு செந்தூர் சாம்பார் பொடி நான் அதில் சேர்க்குறேன். அதில் லேசாக இந்த வெங்காயத்தோட வதக்கி விடுங்க. எப்பயுமே எண்ணெயில் வந்து தூள் போடும்போது ஃப்ளேமாக சின்னது பண்ணிக்கணும். இதோட நல்ல அந்த வாசனை ரொம்ப நல்லா வரும், அதனால தான் நான் இப்படி சேர்க்குறேன். இதுக்கப்புறம் வேக வச்ச தோரம்பருப்பு கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். அதாவது 1/4 கப்பு தான் தோரம்பருப்பு நான் வேக வச்சுருக்கேன். அந்த தண்ணியோட இதில் சேர்த்துடலாம். இதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் பொரியலுக்கு போட்டுக்கிறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஜஸ்ட் 1 கொதி வர ஆரம்பிக்கட்டும். ரொம்ப ஈஸியாகவும், நம்ம சாம்பார் பொடி சேர்க்கும் போது நீங்கள் பெருங்காயத்தூளெல்லாம் தனியாக சேர்க்கணும்னு அவசியமே இல்லை, போதுமானது எல்லாமே அதிலே இருக்குது, அதனால் தனியாக போட வேண்டாம். இப்போ நல்லா கொதி வரட்டும். சாதத்தில் போட்டு, சூடாக சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாரில் நீங்கள் வந்து புளி ஊற்றியும் செய்யலாம், ஊற்றாமையும் செய்யலாம். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்ச, வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துருக்கேன். 2 கை அளவு கீரை. 2 கொதியிலே வெந்துடணும், வெந்துடும். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, அந்த கலர் லேசாக அந்த பச்சை கலர் வந்து ரீட்டைன் ஆகணும். ரொம்ப வேக விடக்கூடாது எப்பயுமே. ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா அந்த லேசாக கசப்புத்தன்மை அதில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 10 மிளகு அதை வச்சு அரைச்சிட்டு அதையும் சேர்க்கணும். நார்மல் சாம்பாரில் நம்ம மோஸ்ட்லி தேங்காய்லாம் ஊற்ற மாட்டோம், சில பேர் எப்பயுமே சேர்ப்பாங்க. ஆனால் இந்த கீரை குழம்புக்கு கண்டிப்பாக இந்த தேங்காய், சீரகம், அந்த மிளகு 10 மிளகு வச்சு அரைச்சி சேர்த்து அதுக்கப்புறமா 1 கொதி விட்டால் அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கரெக்டான அந்த திக்னஸ் வந்துருச்சு. கொஞ்சமாக புளி வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம், புளி சேர்க்காமலையுமே இது நல்லாயிருக்கும். ஸோ 2 ஆப்ஷன், கொஞ்சமாக புளி ஊற்றியும் செய்யலாம், புளி இல்லாமையும் செய்யலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக 10 நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகாது. நல்ல சுவையான, சத்தான, நல்ல மூட்டு, நம்ம ஜாயின்ட்ஸ்க்கெலாம் அவ்வளோ நல்லது முருங்கைக்கீரை. அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது, அதில் இல்லாத சத்தே இல்லை, அதுக்கே ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது அதுக்கு. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. இன்னொரு ஃபேன்டாஸ்டிக் ரெசிபியோடு பார்ப்போம். தி சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.